சிஸ்டம் டெலிவரிங்க நம்ம கான்ட்ராக்ட் 60-65 டிராக்டருடைய ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோலையும் பார்த்துருக்கோம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டாவேட்டர். இது பார்த்திங்கன்னா டஸ்கர் ரொட்டாவேட்டரில் போட்டு சனக்கை அடிக்கிறாங்க, எந்த கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதுக்கு எந்த ரேட்டில் மைலேஜ் போகணும் தெரிஞ்சுக்கிறாங்க. போன வீடியோலையும் பார்த்துருந்தேன், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவியூவோட தெளிவாக பண்ணி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியமான சைஸுங்க சனக்கை. இது பார்த்திங்கன்னா க்ரீப்பர் டாப் கீர், க்ரீப்பர் டாப் கீர் போட்டிருந்தேன். 540 ஃபுல் 540 ஸ்பீடு, 540 வீடியோ ஸ்பீடில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா 6 லிட்டர் அந்த மூணு சொல்லியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்குதுங்க. 12.5 பிளான்ஸுமே ஹெவி டஸ்கர் ரொட்டாவேட்டர் சொல்லணும், எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். லேட்டஸ்ட் வண்டிங்க சூப்பர் மேக்ஸு, பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இன்னும் வந்து சனப்பை ஹெவியாக இருக்குது, இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு கிரிப்பர் தேர்டு, கிரிப்பர் தேர்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பனானா மல்ச்சிங் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் செகண்டு, கிரிப்பர் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவியாக இருக்க வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாழ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பர் ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்பர் தேர்டு வரைக்கும் வாழைக்கு பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குதுங்க வாழைக்கெல்லாம். ஃபோர் வீல் ட்ரைவ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம் கூடிய விரைவில். டூ வீல் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் 510 கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸுங்க மைலேஜு அதை தெளிவாக ஒரு வீடியோ பண்ணுறது கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து டெப்த்து கொடுத்து ஓட்டுறாங்க, ஃபினிஷிங் லெவலில் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குதுங்க, நல்ல ஒரு டெப்த்து கிடைச்சிருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 60-65, 60-55 ஃபோர் வீல்டே டூ வீல்டர் இதெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 60-55 பார்த்திங்கன்னா பனானா மல்ச்சிங் யூஸ் பண்ணுறாங்க, டெய்லர் பர்ஃபார்மன்ஸு எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. கஸ்டமருடைய இதுவே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பர் ஸ்பீடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. பாருங்கள் ஹை ஃபஸ்ட்டு போட்டால் இன்னும் வந்து ஸ்பீடாக இருக்கும். இவ்வளோ ஆர்பிஎம் கொடுக்குறதுனால வண்டி ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு கியரை போட்டு நார்மல் ஐடியலில் போகிறக்கும் அதிலேயே 2000 RPM அந்த ரேஞ்சில் செட் பண்ணி போகிறக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரிப்பர் இருந்துட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சனப்பை காட்டுக்குங்க, அதுபோக வாழை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரே அளவு போதுமானதுங்க. 6 லிட்டர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் டீசல் பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க கஸ்டமர் தரப்புலேருந்து. ஏன்னா 65 HP வண்டிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.